வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் நிலங்களை ஆக்கிரமித்து 71 விகாரிகள் கனேடிய உயர்ஸ்தானிகரிடம் விவரண அறிக்கை கையளிப்பு. அரசின் புதிய உர கொள்கையினால் விவசாயத்துறையில் பாரிய முன்னேற்றம். இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பில் ஏற்பட்ட திடீர் மாற்றம். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் டலஸ் வெளியான அறிவிப்பு. இசை நிகழ்ச்சியில் அதிர்ச்சி கொடுத்த சிறுவர்கள். மற்றொரு பேருந்து விபத்து, ஒருவர் பலி, 6 பேர் படுகாயம். பய போன்றே செயற்படும் ரணில் இம்ரான் எம்பி குற்றச்சாட்டு. 13 வயது மாணவியின் முடிவால் அதிர்ச்சியில் பெற்றோர். முஸ்லிம் ஜனாசாக்களை எரித்தமை வெறுப்பூட்டும் செயல், முழுமையான விவரணம் தேவை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். தமிழ் மக்களுக்கு நிரந்தரமானதும் நீடித்து நிலைக்கக்கூடியதுமான அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு கனேடிய அரசாங்கம் தொடர்ந்தும் அழுத்தங்களை பிரயோகித்துக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் இன அழிப்பு இடம்பெற்றது என கனேடிய பிரதமர் கொண்டு வந்த தீர்மானத்தை அவர் வரவேற்றுள்ளார். இலங்கை கனேடிய உயர்ஸ்தானிகரான எரிக் சோல்ஹெய்ம்க்கும் நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் யாழ்ப்பாணத்தில் நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினரின் இல்லத்தில் இந்த சந்திப்பானது இடம்பெற்றுள்ளது. 2009 பின்னர் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களின் பூர்வீக இல்லங்களை அடாதக அபகரித்து புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 71 விகாரிகள் குறித்த விவரண அறிக்கையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் கனேடிய உயர்ஸ்தானிகரிடம் கையளிக்கப்பட்டது. போருக்கு பின்னர் கிளிநொச்சி மாவட்டத்தில் இராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்ட 4374.8 ஏக்கர் காணி தொடர்பான விவரங்களும் கையளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் உர கொள்கையினால் 10 வருடங்களின் பின்னர் கடந்த சிறுபோகத்தில் 512,000 ஹெக்டேயர் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் விவசாயத்தை நவீனமாக்கும் வேலை திட்டத்தின் கீழ் 2025 நாட்டின் விவசாய தேவையில் 80% உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து பெற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். விவசாயத்தின் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் ஏற்றுமதியை இலக்காக கொண்ட மரக்கறிகள் மற்றும் பழங்களின் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் எனவும் அதன் மூலம் விவசாய பயிர்களின் இறக்குமதியை மட்டுப்படுத்த முடியும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டின் வெளிநாட்டு நிதி கையிருப்பு 3.5 பில்லியன் அமெரிக்க டாலர் வரை அதிகரித்துள்ளது. அடுத்த மாதத்திற்குள் பண விகிதமானது 7.8% வரை குறைவடையும் என ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கும் வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இலங்கை சர்வதேச ரீதியில் முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். சர்வதேச நாணயத்தின் யோசனைகளை நடைமுறைப்படுத்தும் போது பயனுள்ள கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளது. பாரிஸ் குழுமம் உள்ளிட்ட தரப்புகள் யோசனை முன்வைப்பதற்கு இருந்த வாய்ப்புகள் மூலம் பயன்பெறாத எதிர்கட்சி பொது எதிர்ப்பை மாத்திரம் காட்டுவது கவலைக்குரிய விடயமாகும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுதந்திர மக்கள் பேரவையின் ஜனாதிபதி வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகுபெருமவை முன்னிறுத்த தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் லலித் எல்லாவல தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் சுதந்திர ஜனதா கட்சி சார்பிலே ஆதரவளிக்க தயாராக உள்ளவர்களுடன் கூட்டமைப்பின் அமைப்பு தயாராக இருப்பதாகவும் இந்த கட்சியின் எதிர்கட்சிகளுடன் கலந்துரையாடுவதற்கு தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் லலித் எல்லாவல தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர் கூறியதாவது, நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகபெரும ஊழலற்றவர், நாட்டின் ஜனாதிபதி அல்லது பிரதமர் பதவியை வகிக்க மிகவும் பொருத்தமானவர். எனவே அவரை நாட்டின் ஜனாதிபதியாக நியமிக்க எதிர்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு சுதந்திர மக்கள் பேரவை மிகவும் வெற்றிகரமான வேலை திட்டத்தை கட்டி எழுப்பியுள்ளதாகவும் அதற்கேற்ற நாட்டின் ஊழல் மோசடிகளை தடுக்கும் வகையில் அரசியல் அமைப்பு மாற்ற தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
ராஜங்கனை ஜாஜா 18 பகுதியில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியின் போது பார்வையாளர்கள் பலரின் நகைகள் கொள்ளையடித்த 4 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். 17 வயதுடைய 2 சந்தேக நபர்களும் 15 வயதுடைய சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிகழ்வின் போது நகையை பறித்து கொண்டு ஓடியவர்களை அங்கிருந்தவர்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார்கள். கைது செய்யப்பட்ட 4 சிறுவர்களும் கலாவேலா மற்றும் ராஜங்கனி பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் இவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டவுடன் ராஜங்கனி போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். எல்லவாய வீதியிலே ரங்கிதத்த கோயில் வீதி அருகே இடம்பெற்ற பேருந்து விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 6 பேர் காயமடைந்துள்ளார்கள். இன்று காலை பேருந்து ஒன்று கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை வட்டாரத்தின் ஆட்சியர் தகவல் வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே போன்றே செயற்பட்டு வருவதாக திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மெக்ரூ தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறியதாவது, இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் கோட்டாபய ராஜபக்சேவினால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் இந்த மாகாண முஸ்லீம்களை பல்வேறு வகையிலும் புறக்கணித்து வருகின்றார் என தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்திலும் உள்ள அதிகார சபைகள், ஆணைக்குழுக்கள் போன்றவற்றிற்கான தவிசாளர் மற்றும் பொது முகாமையாளர் நியமனத்தில் முஸ்லீம்கள் எவரையும் அவர் நியமிக்காமல் புறக்கணித்தார். அதேபோல் அமைச்சுக்களின் செயலாளர்களிலும் முஸ்லீம்களை அவர் நியமிக்கவில்லை. இதுகுறித்து நான் நாடாளுமன்றத்திலும் கூறியிருந்தேன். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்திலும் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம்கள் புறக்கணிப்பு தொடர்ந்து வந்துள்ளது. தற்போது கிழக்கு மாகாண அதிகார சபைகள், ஆணைக்குழுக்கள் போன்றவற்றிற்கான தவிசாளர்கள் மற்றும் பொது முகாமையாளர்கள் நியமனத்தில் முஸ்லீம்கள் எவரும் உள்வாங்கப்படவில்லை. இப்படி நிலைமை நீடிக்குமேயானால் கிழக்கு மாகாண முஸ்லீம்களுடைய எதிர்காலத்தில் இன்னும் பல வழிகளிலும் புறக்கணிக்கப்படுவார்கள் என்பதே உறுதி. முஸ்லீம் அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விடயத்தை கண்டு கொள்ளாமல் இருப்பதை நினைத்து நான் மிகவும் கவலையடைகின்றேன். எனவே சகல முஸ்லீம் மக்களும் இதுதொடர்பிலே கவனத்தில் கொண்டு எல்லா வழிகளிலும் ஜனாதிபதிக்கு எங்களுடைய அதிருப்தியை தெரிவிக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். மொனராகலையில் 15 வயதுடைய மாணவி ஒருவர் தன் உயிரை மாய்த்து உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பாடசாலை சென்று வீடு திரும்பிய குறித்த மாணவி உயிரிழந்த நிலையில் தன்னுடைய அறையில் கிடந்ததை அவருடைய தந்தையார் கண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மாணவியின் மரணம் தொடர்பாக மொனராகலை போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். கோவிட் தொற்று காலத்தில் முஸ்லீம் ஜனாசாக்களை எரித்தமையானது நாட்டினுள் வெறுப்பூட்டும் ஒரு செயலாகவே காண்கின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். முஸ்லீம் ஜனாசாக்களை எரித்தமை நாட்டிற்கு வெறுப்பூட்டும் செயலாகவே காண்கின்றோம். நாட்டில் உள்ள முஸ்லீம் மக்களின் உரிமைகளை பறித்து வெறுப்பூட்டும் விதமாக கோவிட் குழுவும் நடந்து கொண்டது. பாதிக்கப்பட்ட மக்கள் வழக்கு தாக்கல் செய்யவும் தயாராகி வருகின்றனர். இதுகுறித்து முழுமையான விசாரணை தேவை. அதற்கான ஒரு குழுவினை அமைச்சின் ஊடாக நிறுவ வேண்டும் என சுகாதார அமைச்சரிடம் பகிரங்கமாக கோருகின்றேன் என ரவ் ஹக்கீம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.